ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். புதிர்கட்டங்களுக்கு குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல், இந்த வீடியோ கீழே சேனல் நேம் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்புகள், இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்தான குறிப்பெழுத்து உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்படுது இல்லையா, ஞே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த எழுத்து. மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை நிரப்பி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உடைகளை எழுதி அனுப்புங்க. இன்னொரு குறிப்பு சொல்கிறேன், இதை வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த விடையை சருகு, காய்ந்த இலைகள், அதெல்லாம் கீழே மரத்துலேருந்து உதிர்ந்தோன்னா காய்ந்த இலைகள் வந்து சருகா மாறும் இல்லையா, சருகு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சருகு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான தூய தமிழ் சொல், சருகு என்பதற்கான தமிழ் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.